ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் கன்னிப்பெட்டி சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிப்பெட்டிக்கான பூஜை வந்து நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தை கடைசி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி தான் வந்து நாங்கள் கன்னிப்பெட்டி சாமி வந்து கும்பிட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பொங்கல் ப்ரிப்ரேஷன் வந்து நடக்குது. எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பொங்கலோடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, சர்க்கரை பொங்கல். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்ருந்தது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கன்னிப்பெட்டிக்குள்ளே பழைய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது போன வருஷம் நாங்கள் வச்ச அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே எடுத்து புதுசாக வந்து வைப்போம். பழசு எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் வச்சதுலேருந்து சேலை, சீப்பு, பன்னீர், அப்புறம் கண்ணாடி, பொட்டு, வளையல் எல்லாமே இருக்கும். ஒரு பொண்ணு வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க, நெயில் பாலிஷ் அந்த மாதிரி, மஞ்சள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மாற்றிட்டு புதுசாக நம்ம வந்து வைக்கணும். எங்களுடைய கன்னிப்பெட்டிக்கு வந்து இப்போ வந்து மஞ்சள் இதெல்லாமே பூசி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சைடில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய குட்டி பொண்ணு அந்த கண்ணாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. போன வருஷம் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்து இருந்தா. ஸோ அந்த பெட்டியில் இருந்த செயின் இது எல்லாமே வந்து எடுத்து அவளும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க. பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் டைம் வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுறாங்க. இப்போது கன்னிப்பெட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சள் இதெல்லாமே வந்து வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. நிறைய கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா பாப்பா வந்து வச்சுட்டு கொஞ்சம் எடுக்க முடியாததுனால நான் சில கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர், ஜவ்வாது, அத்தர் இந்த மாதிரி நல்ல வாசமான பொருள் எல்லாமே அந்த மஞ்சளோடு சேர்த்து நம்ம வந்து அந்த பெட்டியில் வந்து பூசணும். அது வந்து நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். அது பக்கத்தில் போகும்போதே ஒரு நல்ல கமகமன்னு ஒரு வாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட லன்ச் டைமும் வந்துருச்சு. ரொம்ப லேட்டாக நாங்கள் வந்து ஆரம்பிச்சனால எதுவுமே என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியலை. ஏன்னா ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த டைமில் வேலை பார்க்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தனால என்னால் சரியாக கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டுருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய மதுரையில் வந்து மாவிளக்கு வந்து இப்போது சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா காதோலை கருகுமணி, மஞ்சள் பிள்ளையார், அப்புறம் வந்து திருநீர் கட்டி இதெல்லாமே வச்சாச்சு. இது வந்து வெளியில் காவல் தெய்வத்துக்காக வைக்கிறது. வெள்ளை சாதம், பிஸ்கட், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை இதெல்லாமே வச்சு அதே உள்ளே வச்சுருக்க மாதிரி எல்லாமே வெளியையும் வச்சு சாமிக்கு வந்து வைக்கணும். சர்க்கரை பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறமா அதுவும் கொண்டு வந்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கன்னிப்பெட்டி பூஜை வந்து நாங்கள் கொண்டாடுறது வழக்கம். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க, கொஞ்சம் மேலே இருந்தது அப்படின்றதுனால அவங்களால செய்ய முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து நான் தான் இந்த வேலையெல்லாமே வந்து செஞ்சிட்ருந்தேன். என்னோடய மதுரின்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுபடி நான் வந்து எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய் நம்ம கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தி இதெல்லாமே காட்டிகிட்ருக்கோம். கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்ற டைமில் என்னோடய பெரிய பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால பாப்பாக்காக கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பாப்பாவும் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து பூஜை வந்து நல்லபடியாக செஞ்சோம்.
இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இறந்து போன பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து மனசார நினச்சி இந்த கன்னிப்பெட்டியை வந்து வழிபாடு செய்வாங்க. என்னுடைய மாமனாருடைய தங்கச்சி வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அவங்கள நினச்சி என்னுடைய வழி எங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த பூஜை வந்து செய்வாங்க, கன்னிப்பெட்டி பூஜை. வெளியே வந்து கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து உள்ளே வந்து கும்பிட்டுருக்கோம். சாரி, என்னோடய பொண்ணு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டிப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கன்னிப்பெட்டி பூஜை வந்து நல்லபடியாக முடித்தாச்சு. அண்ட் எங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்குமே இப்போ தீபாராதனை காட்டிகிட்ருக்கோம். எப்போவுமே நம்ம தீபாராதனை காட்டும் போது நிலவாசலுக்குமே வந்து காட்டணும், ஏன்னா நிலவாசலில் நம்மளுடைய குலதெய்வம்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் கண்டிப்பாக அங்கேயும் வந்து காட்டணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா பூஜை முடிச்சதுக்கப்புறமா அந்த கன்னி பெட்டி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெட்டிக்குள்ளே இந்த வருஷம் நம்ம புதுசாக வாங்கியிருக்க சேலை, தோடு, பொட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம பெண்கள் யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ்லேருந்து என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து மறுபடியும் உள்ளே வச்சு நம்ம வைக்கணும். இதை வந்து அடுத்த வருஷம் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்னோட மாமியார் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நான் இப்போ வியர் பண்ணியிருக்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த கன்னிப்பெட்டிலேருந்து எடுத்தது. ஸோ இப்போ அதை நான் வியர் பண்ணி என்னோட மாமியார் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இப்போது டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலுமே நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அந்த வேலை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ரொம்ப லேட்டாக பண்ணனால என்னால் பெருசாக எதுவுமே இன்ட்ரெஸ்டாக எடுக்க முடியல. இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது. வேறொரு வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.